பட் இதை தான் வந்து எல்லா இன்டர்வியூலையுமே ஃபஸ்ட்டு கேள்வியாக கேட்குறது வந்து நல்லா தூங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா தூங்கிட்டு வாங்கன்னு அர்த்தம், வேறு எதுவுமே நான் சொல்ல. என்னுடைய ஃபில்ம் மேக்கிங் அந்த ஸ்டைல்லேருந்து நான் வரல. அப்படி பார்த்தா நாயகன் பிதாமகன் ரிப்போர்ட் படங்கள்லாம் ரிலீஸே ஆகாது, நல்லாவும் போவாது. உங்களோட கதைகளை நீங்களே பண்ணுறது அப்படிங்கிறது வேறு, இப்போ தான் வந்து வேறு ஒரு எழுத்தாளரோட கதையை பண்ணுறீங்க, என்ன இதில் சங்கடங்கள் சிக்கல் அந்த மாதிரி தான் இருந்துச்சா? சி, நம்ம யார் என்ன கதை கொடுத்தாலும் ஆஸ் அ டைரக்டர் யூ ஹாவ் டு ஓன் இட் அப்படின்னு எனக்கு அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதை நீங்கள் டைலெக்டே பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்போம், உடையோரே அப்படின்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். நான் ஜெயமோன் சார்கிட்ட கேட்டேன், இது புரியாமல் போயிடுமோ? அது புரியாமல் இருக்கட்டும் கௌதம், ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து வேட்டையாடு விளையாடு பார்ட் 2 தான். இதுவும் ஜெயமோகன் கதையா? கமல் சார் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று காமிச்சிருக்காரு, அதாவது கதை நல்லா வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. எல்லா ஹீரோடையும் பெரும்பாலும் பண்ணியாச்சு, விஜய்க்காக ஏதோ ஒரு கதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையா? அழைப்பு அங்கிருந்து தான் வரணும், நம்ம கேட்கலாம், பட் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சரி, இந்த டைமில்